ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட் என்னங்கிறத பார்த்துடலாம். புதிய சுகாதாரத்துறையில் ஒரு வேலைவாய்ப்பு, அதாவது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் ஓர் வேலைவாய்ப்பு, அது எங்கெங்கிறத பார்க்கலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள கீழ்காணும் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு 2/2/2023 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எந்தெந்த கேட்டகரியில் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பல் மருத்துவர் தேவைப்படுறாங்க. பணியிடங்கள் பார்த்திங்கன்னா, 1 வயது வரம்பு 35 வயதுக்குள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 35,000 சேலரி சொல்லியிருக்காங்க. சிவில் இயர் பார்த்திங்கன்னா, அதாவது 52 காலியிடங்கள் உள்ளன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா 50 வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இடைநிலை சுகாதார பணியாளர் 1 நபர் தேவைப்படுறாங்க. இவங்களும் 50 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 18,000 சொல்லியிருக்காங்க. அதாவது அடுத்தது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, நகர சுகாதார செவிலியர் 4 நபர்கள் தேவைப்படுறாங்க. இவங்க வயது 35 இருக்க வேண்டும்ங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா நர்சிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேலரி 14,000 சொல்லியிருக்காங்க. மருந்து ஆளுநர், அதாவது என்னென்னா அவங்களுக்கு ஃபார்மசி, டிப்ளமோ இன் ஃபார்மசி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு இவங்களோட வயது 35 இருக்கணும். இதுலேயும் 1 நபர் தேவைப்படுறாங்க. இவங்களோட சேலரி 15,000 சொல்லியிருக்காங்க. ஆரம்ப சுகாதார ஆய்வாளர், இது பார்த்திங்கன்னா 1 நபர் தேவைப்படுறாங்க. இவங்களும் வயது 35 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா பாட்னி அண்ட் சுவாலஜி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க 12th. இவங்களோட சேலரி 14,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தரவு உள்ளீட்டாளர், இவங்க நாய்ஸ் பார்த்திங்கன்னா 1 நாய்ஸ் தேவைப்படுறாங்க. இவங்களோட வயது 35 இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க பிஎஸ்சி மேக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டைப்பிங் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லோயர் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 13,500 சொல்லியிருக்காங்க. பல் மருத்துவ உதவியாளர், 1 நபர் தேவைப்படுறாங்க. இவங்களோட வயது 35 இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க 12வது வகுப்பு முடித்திருந்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 13,800 ரூபா சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா MPHW, 3 நபர்கள் தேவைப்படுறாங்க. இவங்களோட வயது வரம்பு பார்த்திங்கன்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8வது வகுப்பு படித்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சேலரி பார்த்திங்கன்னா 8,500 ரூபா சொல்லியிருக்காங்க. சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, என்னங்கிறத பார்க்கலாம். இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. பணியில் சேர்வதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம், அதாவது அண்டர்டேக்கிங் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா, செயற் செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், இணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், A25 எம்ஆர்ட் நகர், சிப்காட் ராணிப்பேட்டை மாவட்டம், 6324 03. தொலைபேசின் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப இந்த முகவரிக்கு நம்மளோட விண்ணப்பங்கள் வந்து போய் சேர வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குறிப்புன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்னா, பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆணை நகல்களுடன் மாவட்ட நலவாழ்வு சங்கம் ராணிப்பேட்டை அலுவலகத்தில் 2/2/2023 மாலை 5 மணிக்குள் வந்து கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, காலி பணியிடங்கள் இருக்கு இல்லைங்களா, அது மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால், அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றது அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு செயற் செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், ராணிப்பேட்டை மாவட்டம், இவங்க தான் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.